பிஎஸ்என்எல் முறைகேடு வழக்கில் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் ஆஜராகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெகதீஷ். அவரிடம் பேசலாம். ஜெகதீஷ், பிஎஸ்என்எல் முறைகேடு வழக்கு பற்றியும் மாறன் சகோதரர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பற்றியும் சொல்லுங்க ஜெகதீஷ். வணக்கம் சிக்கந்தர் பாசா. அதாவது சட்டவிரோத பிஎஸ்என்எல் வழக்குல இன்று குற்றச்சாட்டு பதிவு நடைபெறவிருக்கு. அதுக்காக கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் உள்ளிட்ட 7 பேர் வந்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துல நீதிபதி ஆர் வசந்தி முன்பு ஆஜராயிருக்காங்க. அதாவது வழக்கமா 10:30 வழக்கு விசாரணை தொடங்கும், 10:30 இன்றைக்கு அவங்களை வர சொல்லியிருந்த நிலையில தாமதமா வந்ததுனால அந்த வழக்கு எடுக்காம அந்த வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. 12:00 வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கோட சாராம்சத்தை பாத்தீங்கன்னா, மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா தயாநிதி மாறன் கடந்த 2004 முதல் 2007 வரை பதவி வகித்தப்ப தன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி தன்னுடைய சகோதர நிறுவனமான கலாநிதி மாறனோட சன் குரூப்புக்கு, அதாவது குறிப்பா சன் மியூசிக்கு 700க்கும் மேற்பட்ட அதிவேக பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்பை முறைகேடா வழங்கியிருக்காரு. இந்த முறைகேடுனால அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதா உச்சநீதிமன்றத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு வழக்கு தொடர்றாரு. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தொலைபேசி இணைப்பு முறைகேடு புகார் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டு, அதன்படி டெல்லி போலீசார் வந்து டெல்லி சிபிஐ போலீசார் கடந்த 2011 இது தொடர்பாக ஒரு விசாரணை தொடங்கி 23 ஜூலை 2013 சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிச்சு. இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்ட பின்னர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம், சென்னையில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருது. முறைகேடுகளில் ஈடுபட்டதா 2007 சென்னை பிஎஸ்என்எலோட பொதுமேலாளராக இருந்த பிரம்மடத்தன், அந்த நிறுவனத்தோட முன்னாள் துணை பொதுமேலர் வேலுச்சாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், தயாநிதி மாறனோட தனி செயலாளர் இருந்த வேதகிரி கௌதமன், சன் தொலைக்காட்சியோட முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி கண்ணன், சன் தொலைக்காட்சியோட எலக்ட்ரிஷியன் ரவி, சன் தொலைக்காட்சியோட தலைவர் கலாநிதி மாறன் உள்ளிட்ட 7 பேர் மீது டெல்லி சிபிஐ போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு கடந்த 2016 முதல் சிபிஐ போலீசார் குற்றஞ்சாட்டப்பட்ட 7 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் 2004 முதல் 2007 காலகட்டம் வரை மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சென்னை பிஎஸ்என்எல் இருந்து கோபாலபுரம் போட் கிளப் சாலையில் இருக்கும் தனது வீடுகளுக்கு கேபிள் பதிக்க அனுமதி பெற்று அதிவேக உயர் தொலைபேசி இணைப்புகளை தனது சகோதர நிறுவனமான சன் தொலைக்காட்சிக்கு முறைகேடாக வழங்கியுள்ளார். இதன் மூலம் அரசுக்கு 1,72,71,391 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றப்பத்திரிகையில கூறப்பட்டிருக்கு. இந்த புகாரில் குற்றவாளிகள் அனைவரும் அவ்வளவுதானா? உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ். அதாவது சட்டவிரோத பிஎஸ்என்எல் வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுவதையொட்டி மாறன் சகோதரர்கள் சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி இருக்கிறார்கள். 12:00 இந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருப்பதாக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் குறிப்பிட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.